Good day, friends. It's Suresh Kumar from Zigo and new initiative called Let's Make Investments. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பற்றி சொல்ல போகிறேன். இதை நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, ஆனால் நம்பி தான் ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஃபோட்டோவில் தெரியுது பார்த்தீங்க, இந்த பிக்சரில் தெரிகிறேன். இந்த ஏஆர் அந்த குரங்கு அந்த குரில்லா அந்த மாதிரி ஒரு இதோ விலங்கு இதோட பெயிண்டிங், இந்த ஒரு 8வது படிக்கிற ஒரு குழந்தை வரைஞ்ச, 8வது இல்லை 8 வயசு குழந்தை வரைஞ்ச ஒரு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன எவ்வளோ ரேட் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு நினைக்கிறீங்க? எஸ், இது சரி ஓகே, 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ரொம்ப பக்கத்தில் கூட வரல. இதோட விலை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஆப்ஷனில் போனது பார்த்தீங்கன்னா 25 கோடி. ஆமாங்க, 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 25 கோடி ரூபாய்க்கு இதோட விலை வந்து போயிருக்கு. அப்படி என்ன இதில் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது. ஸோ எதனால் அப்போ வந்து இந்த இவ்வளோ விலை இதுக்கு வந்திருக்குன்னா, இது பிட்காயினன்றதோட இந்த பிளாக் செயின், அந்த கிரிப்டோ கரன்சி, அந்த பிளாக் செயின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது இது பேர் வந்து NFT சொல்லிட்டு ஒரு கிரேசியான ஒரு உலகமைப்பு இருக்குது. அது என்னது NFT பார்த்தீங்கன்னா, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். அதாவது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று டிஜிட்டலாக ஒன்று இருக்குது, ஏதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்காங்கன்னா அதை யார் வேணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தது. யாருக்கும் அதுக்கு வந்து யார் வந்து இதை கிரியேட் பண்ணால், யார் இது ஓனர்ன்றதெல்லாம் தெரியாமே இருந்தது. அதுக்கு மாற்றுறதுக்கு பார்த்து அது மாற்றுறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, NFTன்னு சொல்லிட்டு. அதாவது ஏதாவது ஒரு டிஜிட்டலாக க்ரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஒரு சாங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, டிஜிட்டலாக இருக்க ஒரு விஷயத்தை ஒரு யூனிக் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிடுறாங்க, அந்த பிளாக் செயினில் க்ரியேட் பண்ணிடுறாங்க. மோஸ்ட்லி இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து எத்தீரியம் பேஸ்டு, எத்தீரியம்னு சொல்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ்டு இது இருக்குது, என்ன சொல்கிறது, NFT, நான் ஃபங்கிபிள் டோக்கன் சொல்லிட்டு. இந்த அந்த போர் டேப்புன்னு சொல்லுவாங்க அது, அதாவது ஒரு ரொம்ப போர் அடிக்கிற, அது போராக இருக்கிற ஒரு அந்த குரங்கு மாதிரி ஒரு இதுவும் வந்து தான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் ஒரே பெரிய ஒரு இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது மாதிரி இது வந்து யார் வந்து ஓனருன்றது வந்து முன்னாலே வந்து அந்த இடத்துல ரெக்கார்டு இருக்கும், அதை யாருமே அழிக்க முடியாது. இது வந்து இவர்கிட்ட இருந்தது, இங்கேருந்து அங்கே போச்சு, அங்கேருந்து இங்கே போச்சு அப்படின்னு எப்படி நம்ம சொத்து பத்திரத்தெல்லாம் வந்து இந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பர்சன் கிட்ட இருந்து இவர் வாங்கினார், இவர்கிட்ட இருந்து அவர் வாங்கினார், அவர்கிட்ட இருந்து இவர் வாங்கினாருன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த சொத்து வாங்கும்போது நம்ம பத்திரப்பதிவு பண்ணும்போது பார்க்கலாம். அதே மாதிரி தான் இது டிஜிட்டலாக வந்து பத்திரப்பதிவு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக இது உங்களதுன்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது, அதை யாரும் இது பண்ண முடியாது. பட் அந்த பிக்சரை நீங்களே கூட ரைட் கிளிக் பண்ணி, அதை சொல்லுவாங்க ரைட் கிளிக்கர்ஸ்னு சொல்லுவாங்க, அதை நீங்களே கூட காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் எதுவும் தடுக்கலாம், யாராலையும் தடுக்க முடியாது. பட் நீங்கள் விற்க ட்ரை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது கொஞ்சம் இப்போதைக்கு அந்த லீகல் சேலஞ்சஸ் என்னன்றது தெரியல. பட் இதை வந்து இந்த இது வந்து ஃப்யூச்சரில் இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் பிளாக் செயின்லேயே இந்த மாதிரி NFT மாதிரி, ஈவன் நம்மளோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கூட இந்த மாதிரி NFTன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி வந்துடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது பார்த்தீங்களா, யார்கிட்டருந்து யார் போச்சு எங்கன்றது, ஒரே பத்திரத்தை ரெண்டு பேர்கிட்ட விற்கிறது, ஒரே இல்லை இது வரலாம் நடந்திருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு பிறகு நடந்திருக்கு, ஒரே நிலத்தை 2-3 பேர்கிட்டலாம் விற்றுருக்காங்க. யார்கிட்டையாவது நீங்கள் 26 கோடிக்கு விற்க ட்ரை பண்ணும்போது தான் தெரியும், அடடா யாராவது வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்க 26 கோடிக்கு விற்க ட்ரை பண்ணும்போது தான் தெரியும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு, அவங்க நினைக்கிற மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியாது. ஸோ நான் NFT ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா இருந்தாலும் இருக்க போகுதுனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப கம்மியான விலையிலனா ஏதாவது கிடச்சா வாங்க பாருங்கள், பட் இந்த மாதிரி அதிகமான விலை கொடுத்து யாராவது வாங்கினா கண்டிப்பாக டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும்னு சொல்லுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கிரிப்டோ சம்மந்தப்பட்டு பல விதமான ஸ்கேம்கள் போயிட்டு இருக்குது, அதில் இந்த NFTன்றதும் ஈவன்தோ அந்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட், ஃப்யூச்சர் நல்லா இருந்தாலும் நடுவில் அதை பற்றி யூஸ் பண்ணி நிறைய பேரை முட்டாளாக்கி பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க. நீங்கள் அதில் மாதிரி எதுவும் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு இதை பற்றி NFTயை பற்றியோ, ஆர் இந்த மாதிரி NFT யூஸ் பண்ணுறது ஓப்பன் சீன்றதுமாக இருக்குது, இந்த NFT கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் எழுதுங்க, நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம், வில் கெட் இன் டச் வித் யூ. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல பாருங்கள், யார் இதை பற்றியெல்லாம் உண்மையெல்லாம் ஃபினான்ஸ்க்கு அவ்வளோவா சொல்கிறது. ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேர்ந்து அணியணும்னா நீங்கள் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச். சுரேஷ்குமார் ஃப்ரம் ஜிபு சைனிங் ஆஃப் ஃபார் லெட்ஸ் மேக் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள்.